நன்றி. ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது, இது பேக் போனா இருந்தது எங்க டேடி தான். எப்பவுமே டேட் மாம் ரெண்டு பேரும் ஃபுல் சப்போர்ட் இந்த படத்தை இப்படி கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி கதை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணலாம், சரி இப்படி பண்ணோம், நமக்கு ஆக்சுவல் லான்ச்சாக ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ பிளான் பண்ணும்போது தாமரை வந்தாப்புல வந்து நான் ஒரு கதை ஒன்று பண்ணணும்னு நினச்சிருந்தேன். எப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது இதுமே ஒரு கதையில லான்ச் பண்ணால் நல்லா இருக்குமே, நம்ம அதில் லான்ச் ஆனால் நல்லா இருக்குமேனு பார்க்கும்போது தாமரை வந்தாப்புல அவர் சொன்னார். சொல்லும் போது நல்லா இருக்கே, இது இதுலேயே நம்ம லான்ச் ஆகும், இதுதான் பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ இதை சூஸ் பண்ணோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும் போது நான் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது ஒரு டைம் பீரியட்ல பார்த்தா பெருசு ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ் ப்ரொடியூசர் வந்து கதை கேட்டார், அவர் கதை கேட்டுட்டு பிடிச்சது இது பண்ணலான்னு. நான் அவரோட வேர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், அயன் காப்பான்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இது பார்த்துக்கேன் சார், ரொம்ப பார்க்குற மாதிரி தான் சார், எம்எஸ் ப்ரொடியூசர் அந்த மாதிரி தமிழ் சொல்லிட்டே இருந்தேன். அதுல வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் போனேன்னு சார் இதை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஓவரால் லைட்டாக நடிச்சு பார்த்தேன். சரி ஓகே இம்ப்ரெஸ் ஆகான்ட்டு அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தம்பி நான் இவ்வளோதான் கேமரா வச்சிருக்கேன், அதுக்குள்ளே நடி கரெக்டாக நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதோட பேக் போனால் இருந்த எம்எஸ் ப்ரொஃபஸர் தான் இருந்தார். ஸோ அடுத்தது வந்து நம்ம எங்கள் இதை மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் லைக் கதை சொல்லும் போதும் அவரும் வந்து இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு, நாங்கள் கனெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர்கிட்ட போனேன். சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியனும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும்போது இந்த டீமும் எனக்கு ஆர்டிஸ்ட் டீமாகவும் சரி, எனக்கு இது லான்ச்சாக இருக்கணும், அதனால மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஹீரோயின் சரி யார்கிட்ட போகலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் பார்த்தோம், எனக்கு செட் ஆகலை. ஸோ இவங்ககிட்ட போய் சொல்லும் போது தாமரை சொன்னாப்புல ஆனந்தி ட்ரை பண்ணலாமா அப்படின்னாரு. நான் சொன்னால் ஆனந்தி ஃபர்ஸ்டே ரெண்டு படம் பண்ண ஆட்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, ஆனந்தி எப்படி இருப்பாங்கன்னு தெரியலேன், சரி நீங்கள் போய் சொல்லுங்கன்னு. சரி சொன்னோடனே நான் ஃபர்ஸ்ட் என்டைன் ஃபோன் பண்ணாத நான் கேட்டேன், என்னாச்சு ப்ரொடக்ஷன் கேட்டாங்களா அப்படின்னு. இல்லை இல்லை அப்போ சார் யார் ஹீரோன்னு கேட்டாங்களான்னு, இல்லை அதுவும் கேட்கல அவன் சார் என்னன்னா இல்லை கதை பிடிச்சதுக்குன்ட்டாங்க அப்படின்னா. ஸோ அது வந்து எல்லாமே ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து இதில் பூஸ்டப் ஆகும்போது இந்த படத்துக்கான தேவைகள் அதோட ப்ளஸ் பாயிண்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கருப்பண்ணி எப்பண்ணேன், ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட்டு போய் சொன்னோம், ஃபர்ஸ்ட்டு தாமே இப்போ தான் சொன்னாப்புல நான் போலப்போம். அதுக்கப்புறமா சார் எப்படி இருப்பான்னு தெரியல, நான் முன்னாடி பார்த்தது இல்லையான்னு நினச்சேன். சரி இதை போய் நம்ம இன்ட்ரோ ஆகும்போது வாழ தம்பி அப்படின்னாப்புல. ஸோ அப்போவே அவர் கூட இந்த ஜெல் ஓகேப்பா நம்மளை வந்து ரொம்ப லைக் அவர் சீனியர் எல்லாமே தெரியும் அவருக்கு சினிமாவில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளை கூட வந்து சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கான விஷயங்கள் எல்லாம் எனக்கும் நானும் அவன் ஸ்க்ரீன் அடிமையும் எனக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாரு. இதுக்கடுத்து எடிட்டர், எடிட்டர் போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அவர் தான் ஏமாளி பண்ணார். உடனே தாமரை எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படம் பண்ணார், அண்ட் எனக்கு அதில் அவருடைய ஒர்க்கிங் ஸ்கில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இதுலேயும் எனக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சார் எனக்காக ஒரு இது நல்லா பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கமாக கூறாங்கி போகுது அதெல்லாம் வந்தோடனே எனக்கு ஸ்பாட்டெல்லாம் எப்பவும் பிரேக் இருக்கோ அப்போலாம் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்போம், ஜாலியாக ஏதாவது கதை சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம், நானும் கேட்பேன் இந்த இதுலாம் எப்படி பண்ணீங்க, இது எப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலானாலே என்ன நடக்குதுன்னு அவர்கிட்ட கற்றுக்கலாம், படத்தில் என்ன போகுதுன்னு அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டால் கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஆள். ஸோ ஏ வெங்கடேஷர் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஏ வெங்கடேஷர் பற்றி தெரியும், சரி விஜய் சேதுபதிலாம் வச்சு எடுத்துருக்காங்க, சரி நடிப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன், சரி பார்த்தா அளவு அப்படின்ட்டு போயிடுவது அப்படின்னு நினச்சேன். பட் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்ததும் சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாப்புல, அவர்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ டைரக்ஷன் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து நினச்சிக்கிட்டு என் கூட இருந்தாப்புல. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அண்ட் மது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து தெரியும், அவங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கு ப்ரொடியூசர்னா எல்லாம் சொல்லிடணும், ஆக்டர்னா ப்ரொடியூசர் தேங்க்யூ அண்ட் டைரக்டர் சான்ஸ் கொடுத்து தேங்க்ஸ் போயிடலாம். ஸோ தினேஷ் மாஸ்டர், ஸோ தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சாங் பண்ணணும்னு ஆசை, ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் சாங் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் பண்ணணும்னு நினச்சேன். சரி ஓகேன்னு தினேஷ் மாஸ்டர் போய் சொல்லும் போது அவரும் ஓகே நாங்கள் பண்ணுறோமா. ஸோ இந்த டீமாகவே பார்த்தா என்னை தவிர மற்ற எல்லாம் நோன் அண்ட் நல்ல நோன் டெக்னீஷியன், அந்த ஸ்ட்ராங் தான் இந்த நதியோட பேஸு. ஸோ நதி உருவான காரணமே எல்லாம் டெக்னீஷியன் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தோம். டேரக்டர் என் ஸ்கிரிப்ட் புக் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுக்குமா நான் கேட்டேன், ப்ரோ இதே மாதிரி எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா, நீங்கள் ஸ்கிரிப்டில் எனக்கு எடுத்து கொடுப்பீங்களான்னு. உடனே நான் சொன்னால் கண்டிப்பாக பண்ணுறேன்னாரு. ஸோ எனக்கு என்ன சொன்னாலும் அதை எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் எம்எஸ் ப்ரொஃபஸர், அந்த கேமராவில் எங்களுக்கு அவ்வளோ அழகாக காட்டினது, எங்கள் விஷயத்த ஸ்டோரியை கொண்டு வந்தது அவர் தான் மெயின் காரணம். ஸோ இந்த அஸ் அ ப்ரொடியூசர் அந்த படத்தை முடிச்சிட்டோம், முடித்தப்போ இதை வந்து எப்படியாவது போனோம் மக்கள்கிட்ட ரீச் ஆனோம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் மியூசிக் பேசும்போது சோனிகிட்ட பேசினோம்.
ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக அதை வந்து சோனி மியூசிக் அவங்க வந்து டீல் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தை நாங்கள் தியேட்டரில் கொண்டு வரும்போது இது கரெக்டான கைகளில் போய் சேர்ந்தால்தான் தியேட்டருக்கு போவோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால தான் நான் சஞ்சய் சார்கிட்ட பேசணும். அவர் வந்து ஓகே நான் வரேன். சஞ்சய் சார் வந்து எனக்கு உடனே டைம் கொடுத்தாரு. அவரோட அவ்வளோ ஹை பிஸியில் இருந்தாலும் உடனே இந்த படத்தை பார்க்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ குமார் சார் கூட வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுமாதிரி ரெண்டு பேரும் பார்க்கும்போது எனக்கு 12th போர்ட் எக்ஸாமில் உட்காந்து மாதிரி இருந்துச்சு. 12th போர்ட் எக்ஸாமில் கூட அவ்வளோ ரிசல்ட் வெயிட் பண்ணதில்லை. சரி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி இதை கொண்டு வருவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஸோ குமார் சார் வெளியே வந்தார். வந்துட்டு எனக்கு வந்து ஓகே இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைப்பில. ஸோ அப்போவே ஓகே எனக்கு பெரிய கையில் போய் சேரும் போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ ஒன்று திருப்பி பேசணும். நாங்கள் வந்து பிளான் வந்து சரி பண்ணலாம்னு நினச்சோம். குமார் சார் தான் வந்து இந்த டேட் ஃப்ரீயாக இருக்கு வா இதில் பண்ணுவோம், கண்டிப்பாக அவன் படம் நிற்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஏபி சாரும் குமார் சஞ்சய் சாரும் குமார் சார் தான் எனக்கு பண்ணது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தம் அண்ட் இவ்வளோ பெரிய டீம். அண்ட் இதில் வந்து நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.